நியூஸே நேயர்களுக்கு வணக்கம். இன்று நன்றி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜூலை மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று விடுமுறை நாளாக இருப்பதனால் குடும்பத்துடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமையப்போகிறது. புதிய நண்பர்களை சந்திப்பது மற்றும் உறவினர்கள் வருவது உங்களுக்கு திருப்தியை தரும். ஆரவாரம் இல்லாத ஒரு நாளாகவும் அமைகிறது. இன்றைய நாளில் மனதிற்கு திருப்தியான விஷயங்களை நீங்கள் செய்யலாம். ஒரு சிலருக்கு ஆன்மீக பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெரியவர்களின் உடல் நலன்கள் நன்றாகவே தேரும். மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய நாளாகவும் அமைகிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு காலத்தில் துர்கைக்கு தீபம் ஏற்றுவதோ அல்லது பைரவருக்கு தீபம் ஏற்றுவதோ சிறப்பு பலனை கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்கள், இந்த நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது. நீண்ட நாளாக இருந்து வந்த குழப்பங்களும் தீரும். இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. பெரிதளவுக்கு ஆரவாரம் இல்லாத நாளாகவும் இருக்கும். குடும்ப சௌக்கியங்கள் மற்றும் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியங்கள், குழந்தைகளின் உடல் ஆரோக்கியங்கள் நன்றாகவே இருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால் அவ்வப்போது சின்ன சின்ன கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இன்று ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு முழுமையான ஒரு மன நிறைவான நாளாகவே அமைகிறது. இன்றைய நாளில் காலை வேளையில் சிவன் ஆலயத்திற்கு சென்று அரிசி தானம் கொடுப்பதனால் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. மிதுன ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானால் குழந்தைகளிடத்தில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள், குழந்தைகளால் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். லாபத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் குருவும் வியாபாரத்தில் நல்ல ஒரு அமோகமான ஒரு நாளாக அமைகிறது. புதிய வியாபார முயற்சிகளுக்கும் வெற்றி இருக்கும். சிறு தொழில் செய்பவர்களுக்கு இன்று நல்ல ஒரு லாபகரமான நாளாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்கள், இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் சூரியனுக்கு தீபம் ஏற்றி கோதுமை தானம் செய்யவும். கடகராசி அன்பர்கள், இன்று ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பது கடகராசி நேயர்களுக்கு சூரியன் தன்னுடைய ராசியில் இருப்பதனால் அம்மன் ஆலயங்களுக்கு கேப்பை தானமாக கொடுப்பதோ அல்லது அம்மனுக்கு கேப்பை கூழ் வார்ப்பதோ சிறப்பான பலனை தரும். குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியினால் அஷ்டம சனி கோச்சாரத்தில் குடும்பத்தில் பிரிவினையை ஏற்படுத்தும். இந்த குடும்ப குழப்பங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு தீர்வதற்கு ஞாயிற்றுக்கிழமை அம்மன் வழிபாடு சிறந்தது. மாலை நேரத்தில் பைரவருக்கு தீபம் ஏற்றினாலும் எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் தீரும். சிம்மராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதில் நிறைவை தரக்கூடியதாகவே அமைகிறது. பல நாளாகவே இருந்து வந்த மன கஷ்டங்களும் தீரலாம். இன்றைய நாளில் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று குறைபாடுகள் ஏற்படலாம். ராசிநாதன் சூரியன் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் இன்று கோதுமை தானம் செய்வது நல்லது. கண்ணில்லாத பார்வையில்லாத குழந்தைகளினுடைய ஆசிரமங்களுக்கு சென்று அன்னதானம் செய்தாலும் இந்த நாள் சூரியனுக்கான பரிகாரமாகும். கன்னிராசி அன்பர்கள், கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். இன்று உங்களுக்கு மனக்குறைகள் தீரக்கூடிய நாளாகவே அமைகிறது. எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் உண்டு. ஹஸ்தம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்கள் பெற்றோர்களிடத்தில் சிறு வாக்குவாதங்கள் ஏற்படலாம். இன்று மனதிற்கு நிறைவான நாளாகவும் இருக்கும். பல மாசமாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில பிரயாணங்கள் இன்று முடிவுக்கு வரலாம். ஆன்மீக சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் இன்று மேற்கொண்டால் மனதிற்கு நிறைவை தரும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது. விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது. துலாம் ராசி நேயர்கள், இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு கேத்து பகவானின் சஞ்சாரத்தினால் சற்று மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். இந்த குழப்பங்கள் உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு தீர்வை கொடுப்பதற்கு இந்த குழப்பங்கள் மனதிற்கு சற்று கஷ்டத்தையும் கொடுக்கலாம். துலாம் ராசி அன்பர்கள், இன்று வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. நிதானமாக யோசித்து செயல்பட்டால் இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும். சிவன் ஆலய வழிபாடுகளும் சிவன் ஆலயத்திற்கு அரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்வதனாலும் துலாம் ராசி நேயர்களுக்கு கேத்து பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும். விருச்சிகராசி நேயர்கள், இன்று விருச்சிகராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்களும் தீரும். இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது. காலை வேளையில் நண்பர்களை சந்திப்பது மற்றும் உறவினர்களை சந்திப்பது சந்தோஷத்தை தரும். ஒரு சிலருக்கு இன்று சுப செலவுகள் காத்திருக்கிறது. இந்த நாள் விருச்சிகராசியில் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு
நண்பர்களிடத்தில் சற்று வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. தனுசு ராசி நேயர்கள், குடும்பத்தில் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சங்கடங்கள் தீரும். நீண்ட நாளாக உறவினர்கள் மூலமாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல தீர்வை பார்க்கலாம். பெரியவர்களின் தலையீட்டினால் இன்று குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். பிரிந்த குடும்பங்களும் ஒன்று சேரலாம். உறவினர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளிடையே இருந்து வந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை மற்றும் பரம்பரையாக இருந்து வந்த சொத்து விவகாரங்களுக்கு இன்று மூன்றாவது மனிதரின் தலையீட்டினால் நல்ல தீர்வுகளும் கிடைக்கும். தன லாபங்களும் ஏற்படும். முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகள் செய்ய மனதிற்கு திருப்தி வரும். மகர ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது. கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு சுமூகமான உறவாக இருக்கும். இன்று நண்பர்களை சந்திப்பது மற்றும் விருந்திற்கு செல்லுவது மனதிற்கு திருப்தியை தரும். மகர ராசி நேயர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த மன பாரங்களும் தீரக்கூடிய நாளாக அமைகிறது. மனதிற்கு இதமாக இருக்கக்கூடிய இந்த நாளில் நீங்கள் நண்பர்களை சந்திப்பது மற்றும் வெளியில் செல்வது, ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் இருப்பவர்கள் ஆன்மீக பிரயாணங்களும் மேற்கொள்ளலாம். மகர ராசி நேயர்கள், ஞாயிற்றுக்கிழமை இன்று கோதுமை தானம் செய்யும். கும்பராசி நேயர்கள், இன்று ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை கும்பராசி நேயர்கள் அம்மன் ஆலயங்களில் கூழ்வார்ப்பது சிறந்தது. இன்று அம்மன் ஆலயத்திற்கு சென்று தரிசனங்கள் செய்வது மற்றும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றலாம். இன்றைய நாளில் கும்பராசி அன்பர்கள் குலதெய்வ பிரார்த்தனைகளை செய்வதனால் குடும்பத்தில் தோஷங்கள் நிவர்த்தியாகும். ராசியில் சனி பகவானும் ஆறாம் இடத்தில் சூரியனும் ஏழாம் இடத்தில் செவ்வாயும் இருப்பது கணவன் மனைவி உறவு மற்றும் குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படலாம். குடும்ப பிரச்சனைகள் மற்றும் கடன் பிரச்சனைகள் தீர இந்த நாள் நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனை சிறந்தது. மீனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதில் உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றியும் உண்டு. பல நாட்களாகவே நீங்கள் எடுத்து கொண்டிருந்த ஒரு சில முயற்சிகளுக்கு இன்று உங்கள் முயற்சிகளால் வெற்றி உண்டு. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மற்றும் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது, வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நபர்களை சந்திப்பது, இது அனைத்தும் உங்களுக்கு மனதிற்கு நிறைவை தரும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று நரசிம்மரை வணங்குவது கடன் தொல்லைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனால் அம்மன் ஆலய வழிபாடுகள் மற்றும் அன்னதானங்கள் மேற்கொண்டாலும் இன்று கிரக தோஷங்கள் தீரும். இன்று யாருக்கு சந்திராஷ்டமம்? ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்றைய நாளில் அம்மன் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்வது மற்றும் குங்குமத்தினால் அம்மனுக்கு சந்தனக்காப்பு குங்கும காப்பு சாற்றுவதனால் இந்த சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும். இன்றைக்கி ஜோதிட அறிவியலில் நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக இந்த ஆடி மாதத்தில் சப்தகன்னி வழிபாடுகள் வந்து ரொம்ப சிறந்தது. அதுவும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சப்தகன்னி வழிபாடு நம்ம முன்னோர்கள் வந்து செய்தது. ஆடி செவ்வாய் இல்லைனா ஆடி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளுமே ரொம்ப சிறப்பான நாட்கள். எல்லை தெய்வ வழிபாடுகளை வந்து முன்ன காலத்தில் வந்து செய்தார்கள். இப்போ இந்த ஆடி மாதம் ஆரம்பம் இல்லை ஆடி மாதம் முழுவதும் அப்படின்னு பார்த்திங்கனாலே சூரியன் வந்து சந்திரன் வீட்டில் இருக்கிறாரு. அண்ட் சூரியன் சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் ஆரம்பமே வந்து தட்சிணாயனம்னு சொல்லப்படுகிறது. தட்சிணாயன புண்ணிய காலம் வந்து சூரியனினுடைய பாதையே மாறுது. அவர் வந்து தெற்கு நோக்கி போகிறார். வடக்கிலிருந்து வராரு, இப்போ வடக்கிலிருந்து தெற்கு போகிறார். இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வந்து சூரியனினுடைய அந்த கதிர்கள் வந்து அதிகமாக பூமியில் ஏற்படக்கூடிய தாக்கம். அப்போது பூமி சம்பந்தப்பட்ட தெய்வங்களை நம்ம வழிபாடு செய்தால் வளங்கள் நன்றாக இருக்கும். நல்ல மழை பெய்யும். நல்ல வந்து நமக்கு பயிர்களினுடைய விளைச்சல்கள் நன்றாக இருக்கும். மனிதனும் ஆரோக்கியமாக இருப்பான். இதற்கு எல்லை தெய்வ வழிபாடுகளை செய்தார்கள். முக்கியமாக இந்த சப்தகன்னி வழிபாடு செய்ததே வயலில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து அந்த மண்ணை ஏழு உருண்டைகளாக பிடித்து அந்த ஏழு மாவளக்கு ஏற்றி மீண்டும் அந்த மண்ணை வந்து வயல் மண்ணோடைய சேர்ப்பது தான் இந்த சப்தகன்னி வழிபாடுங்கிறது. அதுவும் ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்வார்கள். இன்றைக்கும் அது கிராமப்புறங்களில் ஆடி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்யத்தான் செய்கிறார்கள். இன்றைக்கி ஜோதிட சந்தேகமில் ஒரு நேயர் கேட்டிருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆடி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாட்டிற்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு.
குலதெய்வம்ங்கிறது டெய்லியே நம்ம வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் தான். நம்மளுடைய வம்சங்கள், நமக்கு பிறகு வரக்கூடிய சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் குலதெய்வ வழிபாடை நம்ம செய்கிறோம். ஆனால் குறிப்பிட்டு இந்த ஆடி மாதத்தில் நம்ம ஏன் வழிபாடுகள் செய்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சூரியனுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் ஆடி மாதம். அதனால் சூரியன்கிறவர் பித்ருக்காரகன்னு சொல்கிறோம். நம்மளுடைய வம்சாவளிகள், நமக்கு பின்னாடி சந்ததிகள் நல்லா இருக்கணும், வாழையடி வாழையாக இந்த வம்சங்கள் வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆடி மாதத்தில் குலதெய்வ பிரார்த்தனை செய்யும் பொழுது நமக்கு வம்சவிருத்தி நன்றாக இருந்து இந்த குழந்தை பாக்கியம்னு சொல்கிறது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நன்றாக இருக்கும். என்ன நேயர்களே, இன்றைய இன்று நன்றில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுமே உங்களுக்கு மிகவும் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.